Hello friends, welcome to Vanitha's Food World. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போற ரெசிபி ரவா கேசரி. ஸ்வீட் கிரேவிங் இருக்கிற டைம்ல ஃபீலே பண்ண வேண்டியதில்லை, வீட்டில் கொஞ்சமாக ரவா இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் ரவா கேசரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னாலே அவங்க வர்றதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் நான் 6 முந்திரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. பாதியாக வந்து உடச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வறுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் வந்து நெய் கொஞ்சமாக இருக்கும். அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு வந்து நீங்கள் கப்போட அளவை வந்து பெருசோ சிறுசோ பண்ணி சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 ஏலக்காய விதைகளை வந்து நான் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். எல்லோ ஃபுட் கலர் வந்து சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஆரஞ்சு வேணும்னாலும் நீங்கள் ஆரஞ்சு சேர்த்துக்கலாம், ரெட் வேணும்னாலும் ரெட் சேர்த்துக்கலாம், இல்லை கலரே வேணானாலும் நீங்கள் கேசரியை ஒயிட் கலரில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம ரவை வறுக்கும்போது அதுலேயே வந்து நம்ம டைரெக்டாக தண்ணி ஆட் பண்ணலாம். அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து கொதிக்காத தண்ணியாக ஆட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியை வந்து முன்னாடி நீங்கள் கொதிக்க வச்சுட்டு ஆட் பண்ணலாம். அப்படி கொதிக்காத தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா பிசுபிசுப்பு தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். அதனால தான் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ரவையை ஆட் பண்ணணும். ரவையை சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ரவை வந்து நல்லா வெந்து வரணும். ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு வந்து உங்கள் சுவைக்கு தகுந்தார் போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. எந்த இதில் கப்பில் வந்து ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து சர்க்கரையும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ரவை வந்து தலை தலன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா தலை தலன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடுதலாக வேணும்னாலும் 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா நெய் இதோடு மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை இதோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் கிஸ்மிஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிஸ்மிஸ் சேர்த்துக்கல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாலே 10 நிமிஷத்துலேயே இந்த கேசரியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.